ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம டாடா ஆல்ட்ரோஸ் இப்போ தான் ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ சர்வீஸ்க்கு அப்புறம் அதோட ஆக்சுவல் ஸ்மூத்னஸை விட ஸ்லைட்டாக ஸ்மூத்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 15 டேஸில் ஃப்ரெண்ட்ஸ் கூட குற்றாலம் ட்ரிப் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ June 16th திருச்சி திருவானைக்கோவிலேருந்து ஈவினிங் ஒரு 6 to 6:30 போல் அந்த ட்ரிப் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஹைவேஸில் போகிறதுக்கு முன்னாடி சிட்டியில் ஒரு சின்ன ஒர்க் இருந்தது. ஸோ சிட்டிக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கும்போது காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 to 15 minutes கூட ஆகலை. டிராஃபிக்கில் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறப்ப கியர் சேஞ்சிங் வந்து ஆக்சுவல் ஸ்மூத்னஸை விட ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் காரை நான் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறப்ப கார் ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஒருவேளை தேர்ட் கியரில் இருக்குமோன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அகைன் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணி பார்க்குறப்ப அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் டிராஃபிக்கில் இருந்ததுனால கொஞ்சம் மூவ் பண்ணுறப்ப ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஆக செகண்ட் கியர் போடலான்னு போகிறப்ப ஃபஸ்ட் கியர்லேயே அதோடய ஸ்பீடு வந்து 30 and above போக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு செக் பண்ணால் தேர்ட் கியரில் இருக்குது. கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் செக் பண்ணுறப்ப தேர்ட் கியரில் இருக்குது. ஸோ கார் அகைன் ஸ்லோ பண்ணிவிட்டு செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணோம். செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணி மூவ் பண்ணுறப்ப அகைன் ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி திணறி மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணேன். மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆக்சிலரேட் பண்ணி காரோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுறப்ப அகைன் 40-50 செகண்ட் கியரில் அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போ கியர் இண்டிகேட்டரை பார்த்தோம்னா 4th gear காட்டுது. ஸோ அப்போ தான் எனக்கே ஃபீல் ஆகுது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் வந்து ஒர்க் ஆகலைன்னு. அதாவது ஃபஸ்ட் கியர் போட்டால் தேர்ட் கியர் விழுவுது, செகண்ட் கியர் போட்டால் 4th gear விழுவுது. பட் சிட்டி டிராஃபிக்கில் வந்து நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணல, தேர்ட் கியர்லேயே வச்சு ஓரளவு மெயின்டைன் பண்ணி சிட்டிக்குள்ளே நாங்கள் எங்கே வரணுமோ அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த விஷயம் வந்து அரௌண்டு 6:30 to 7 இந்த டைமிங்கில் வந்து நடக்குது. ஃபைனலாக நாங்கள் திருச்சி தில்லைநகர் 10th cross அதுதான் நாங்கள் போக வேண்டிய இடம். அந்த இடத்துல வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம். தென் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் அங்கே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நின்றுட்டுருந்தோம். அன்றைக்கு வேறு சண்டேங்கிறதுனால எந்த சர்வீஸ் சென்டரும் அவைலபிளாக இருக்காது. அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு, எதுக்கு ஏதாச்சும் அர்ஜென்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஓனர்ஸ் மேனுவலை வந்து நான் டேஷ்போர்டில் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ அதை செக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பேஜ்லேயே டாடா டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு கால் பண்ணப்ப நார்மலாக ஜென்ரலாக நம்ம கஸ்டமர் கேர் வந்து ரீச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் கேரில் என்ன சொன்னாங்கன்னா வண்டியோட நம்பரு யார் பேரில் இருக்குது அண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்கும் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி நம்ம லொக்கேஷனுக்கு நியர்பையில் இருக்கிற சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஒரு 10 to 15 minutes நமக்கு ஒரு கால் வருது, அவங்க யாருன்னா இந்த கார்ஸ் எல்லாம் எடுத்து டோ பண்ணிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுக்குற அந்த சப்போர்ட் டீம்லேருந்து நமக்கு கால் வந்தது. ஸோ அந்த காலில் அவங்க என்ன கேட்டாங்கன்னா வண்டியை நியர்பை சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. தென் வந்து ஏதாச்சும் ஆயில் லீக்கேஜ் இருக்கா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டுட்டு நான் சொன்ன இந்த மாதிரி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் உள்ள தேர்ட் கியரில் என்னால் அவ்வளோ தூரம் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு வர முடியாது, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு இதை வந்து அந்த இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய ஒர்க்கு கிடையாது. ஸோ சர்வீஸ் சென்டரில் வச்சு 1 or 2 days கழித்து தான் வண்டி கார் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு 40 to 45 minutes டோ பண்ணுற வெஹிக்கிளோட நம்ம இடத்த வந்து அவங்க ரீச் பண்ணாங்க. டோ பண்ண வந்தவங்களில் ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னார், என்னென்னா ஆல்ட்ராஸ் மட்டும் இல்லை மற்ற டாடா காரோட மாடல்ஸ்லையுமே இந்த சேம் இஷ்யூ ஃபேஸ் பண்ணி நாங்கள் டோ பண்ணியிருக்கோம். ஈவன் சஃபாரியில் கூட சேம் இஷ்யூ வந்து நாங்கள் டோ பண்ணியிருக்கிறதா அவர் சொன்னார். ஸோ நான் கேட்டேன், இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணி நீங்கள் டோ பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதே வெஹிக்கிள் வந்து சேம் இஷ்யூக்காக இன்னொரு வாட்டி நீங்கள் ஏதாச்சும் டோ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன ஆன்சர் என்னென்னா எக்ஸாக்டாக சேம் இஷ்யூக்காக நாங்கள் டோ பண்ணதில்லை, பட் சேம் வெஹிக்கிள் வந்து வேறு வேறு இஷ்யூக்காக நாங்கள் டோ பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு போனால் கமா போடுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. தென் வந்தவங்க தேர்ட் கியரில் மூவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற சின்ன ஸ்பீட் பிரேக்கர் இருந்ததுனால அதை கிராஸ் பண்ண முடியல. ஈவன் ரிவர்ஸ் கியர்லாம் போட்டு ட்ரை பண்ணாங்க, பட் ரிவர்ஸ் கியரும் அந்த டைமில் என்கேஜ் ஆகலை. தென் ரோப்பை கனெக்ட் பண்ணி மோட்டார் மூலமா வந்து காரை அந்த ட்ரக்கில் வந்து அவங்க லிஃப்ட் பண்ணாங்க. அது எல்லாமே ரொம்ப சேஃபாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இந்த இஷ்யூ நடந்தது வந்து சண்டேங்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா சர்வீஸ் சென்டரில் மெக்கானிக் யாரும் இப்போ இருக்க மாட்டாங்க, ஸோ சர்வீஸ் சென்டரில் வந்து காரை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சர்வீஸ் சென்டர்லேருந்து மண்டே வந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நியர்பை டாடா ஷோரூம் டாடா சர்வீஸ் சென்டரில் தான் வந்து அவங்க ட்ராப் பண்ணுவாங்க, பட் நம்ம இருந்த ஏரியாலேருந்து ரெண்டு
சர்வீஸ் சென்டர் வந்து நியர்பை இருந்துச்சு. ஸோ நம்ம வாங்கின காவேரி டாடா மோட்டார்ஸ்லேயே வந்து ட்ராப் பண்ணி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். ஸோ அவங்களும் காவேரி மோட்டார்ஸ் அந்த சர்வீஸ் சென்டருக்கே வந்து காரை கொண்டு போயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ காரை சேஃபாக காவேரி சர்வீஸ் சென்டரில் ட்ராப் பண்ணிவிட்டு எனக்கு அந்த டிரைவர் வந்து அப்டேட்டும் பண்ணாங்க. பட் எங்கள் எல்லாருக்குமே குதூகலமாக போட்ட குற்றாலம் பிளானில் கும்மி அடிச்சுட்டு ஆல்ட்ராஸும் ஒரே ஃபீலிங்ஸாக போச்சுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டூரை பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டே வேறு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி ஸ்பாட்டையே மாற்றியாச்சு. அப்படியே ராமேஸ்வரம் நாங்கள் கிளம்பிட்டோம். பட் இங்கே என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குன்னா, ஒரு சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி பசங்களாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறப்ப ஒரு சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறோம், கால் பண்ணோம், சர்வீஸ் சப்போர்ட் கிடச்சிருச்சு. ஸோ பசங்களாக இருந்ததுனால அன்னைக்கு நாங்கள்லாம் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டோம். ஈவன் வந்து ஒரு அன்டைமாக இல்லாமல் ஒரு ஈவினிங் 7 to 8 அந்த டைமாக இருக்கவும் ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தது, எல்லாமே சேஃபாக வீட்டுக்கு போயாச்சு. பட் ஃபேமிலியோட போகிறப்ப லேடிஸ் குழந்தைங்கள்லாம் நம்ம கூட இருக்கும்போது ஒரு ஹைவேஸில் மிட் நைட்லேயோ இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோட்டில் அன்டைமில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்? சேம் ப்ராசஸ் தான், கண்டிப்பாக சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும். பட் 1 hour 2 hours 3 hours அந்த மாதிரி கூட ஆகலாம். பட் அவ்வளோ நேரம் அந்த டியூரேஷன் வந்து நம்ம அன்டைமில் தனியாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த ஹவர்ஸை வந்து நம்ம கடக்கிறதுங்கிறது நினச்சி பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கம்பெனியை வந்து ஒரு ஸ்பேர் வெஹிக்கிளோ இல்லை தங்குறதுக்கு உண்டான ஒரு ஹெல்ப்போ வந்து ப்ரொவைட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அவங்க காரை எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங் வந்து நாங்கள் ராமேஸ்வரம் ட்ரிப்பு கிளம்பிட்டோம். அண்ட் மண்டே ஈவினிங் போல் சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் பண்ணாங்க. என்ன இஷ்யூ நம்ம கேட்குறப்ப கியரில் ஏதோ ஒரு பெல்ட் வந்து லூஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நாங்கள் ஜஸ்ட்டு டைட் பண்ணிட்டோம், வண்டி ரெடி ஆகிடுச்சு. அந்த ஒரு சின்ன இஷ்யூ தான், இதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்து ரிப்பீட் ஆகாது, கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க. தென் ராமேஸ்வரம் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் காரை டெலிவரி எடுத்து ஓட்டி பார்த்தேன். கியர் ஷிஃப்டிங் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத் அண்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பட் அப்போ அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் கியர் போடுறப்ப கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். இந்த சேம் ஃபீல் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுக்குற வரைக்கும் இந்த ஃபீல் வந்து நான் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு நான் வண்டியை எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த சேம் விஷயத்தை வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதே நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை நான் ஃபீல் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க, இப்போ நல்லா தான் இருக்குது. பட் அகைன் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் கியரில் வந்து லைட்டாக டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 100% சேம் இஷ்யூ வந்து மறுபடியும் வரவே வராது, 100% நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து யூடியூப்லேயும் இந்த கியர் ப்ராப்ளமை பற்றி செக் பண்ணேன். இந்த கியர் டைட் ஆகுறது வந்து ஜென்ரலாக நிறைய பேர் ஆல்ட்ராஸில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எந்த சர்வீஸ் சென்டர்லையுமே இதுக்கு உண்டான பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கொடுக்கல. அதே மாதிரி ரொம்ப அவங்களோட ட்ரிப்பை அஃபெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே வந்து நான் யூடியூப்பில் பார்க்கல. ஸோ சர்வீஸ் சென்டர்லேருந்து காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ அந்த டோ பண்ணுறதுக்கு நம்மளோட டூல் கிட்டில் இருந்து அந்த டோ ஹூக் எடுத்தாங்க. ஸோ அதையுமே வந்து சேஃபாக அந்த டூல் கிட்லேயே மறுபடியும் வச்சுருந்தாங்க, அதுவும் நம்ம செக் பண்ணிட்டோம். அண்ட் இந்த டோ பண்ணுறதுக்கு உண்டான சார்ஜஸ் எதுவுமே வந்து வாரண்டியில் இருக்கிறதுனால அதுக்கு எந்த சார்ஜுமே அவங்க பண்ணலை. ஸோ இதுதான் நம்ம ஆல்ட்ராஸில் நான் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் இஷ்யூ. என்ன தான் டாடா கார்ஸ் வந்து சேஃப்டியில் 5-star ரேட்டிங் வாங்கினாலும் கார் வாங்கி ஒரு 2000 kilometers கூட கம்ப்ளீட் பண்ணலை, அதுக்குள்ளே இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதெல்லாம் வேறு விதமாக பேசஞ்சர்ஸோட சேஃப்டியை பாதிக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. இந்த இஷ்யூவை நம்மளால் ரெண்டு விதமாக எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ட்ராஸ் நம்மளை நடுக்காட்டில் கொண்டு போய் தவிக்க விடாமல் சேஃபாக சிட்டிக்குள்ளே ஒரு சேஃபான இடத்துல பிரேக் டவுன் ஆகி சர்வீஸ் சப்போர்ட்டோட நம்மளை காப்பாற்றிருச்சின்னு சந்தோஷப்படுறதா, இல்லை 13 lakh rupees லோனை போட்டு காரை வாங்கி 2000 kilometers கூட ஓடலை அதுக்குள்ளே தெருவில் நிற்க வச்சிருச்சேன்னு வருத்தப்படுறதா? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை தாங்க நான் எடுத்துக்குவேன். நம்ம ஆல்ட்ராஸ் நம்மளை சேஃபாக இறக்கி விட்டு சேஃபாக சர்வீஸ் சென்டருக்கும் போயிட்டாப்புல. ஏன்னா எல்லா பிராண்ட்லேயும் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.